ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசு சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி 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 நியூ இயர். இந்த வருஷத்தோட நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டே, இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னோடய டே கோவிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ அதனால தான் நேற்று எடிட் பண்ண வேண்டியது கூட நான் எடிட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டர் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். இந்த ஹாஃப்லி லீவ் விட்டுருந்த சமயத்துலேயே நம்ம வந்து போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம், பட் போகவே முடியல. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே அங்கங்கே ரோடு ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது. இப்போ கூட நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஊர் தாண்டினதும் உடன்குடி ரோடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்தது, எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை இருந்ததுனால தான் நம்ம வந்து சிஸ்டர் வீட்டுக்கு போக முடியாமல் இருந்தது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்ருக்கோம். ஸோ சிஸ்டர் வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். சிஸ்டர் வீட்டுக்கு வரும்போதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:00 ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக வச்சுருந்தா வந்ததுமே சாப்பிட்டோம். தங்கச்சி பையனோட கொஞ்சம் நேரம் விளையாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு கோவிலுக்கு போகலாம், அவங்க ஊர் பக்கத்துலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல். ஸோ அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறதா சொல்லியிருந்தா, ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. என் பொண்ணு ஏன் வீட்டுக்குள்ளேயே செப்பல் போட்டுட்டு நடக்கிறா அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அவள் வந்து ஒரு பெரிய ஹீல்ஸ் வச்சு செப்பல் வாங்கி கொடுத்துருக்குறான். ஸோ அது வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன் அந்த செப்பல் போட்டு எப்படி நடக்கிறதுன்னு. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய ஹீல்ஸ் இல்லை, ஹீல்ஸ் வச்சு செப்பலை வாங்கி தரமாட்டேன், பட் அவள் வாங்கி கொடுத்துருக்கா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், என் பொண்ணு வந்து அதை வச்சு போட்டு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அதை போட்டுட்டு தான் இப்போ கோவிலுக்கு அவள் வந்து வரப்போகிறாளாம். என் தங்கச்சி பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு அவள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறான். என் தங்கச்சி பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 9th month ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் அவன் மெதுவாக எழுந்திருச்சு நிற்க ஆரம்பிச்சிருக்கான். நின்றுட்டு அப்படியே எதையாவது க்ரிப்புக்கு பிடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. அப்படி தெரியும், அவனே எழுந்திருச்சுக்கிறான், அவனே உட்காந்துக்கிறான். அந்த மாதிரி இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிட்ருக்கான், சீக்கிரமாகவே நடந்துருவான் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே யோசித்து பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்குதுல்ல, இவ்வளோ சீக்கிரமாக டைம் ஓடுது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. என்னால் என்னோடய தங்கச்சியோட மேரேஜையே மறக்கவே முடியல. ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருந்தது, பட் அவளுக்கு மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவள் கன்சீவ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட இப்போ தான் செக்கப் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவளோட எல்லா செக்கப்புக்கும் நான் வந்து கூட இருந்திருக்கேன். ஸோ இப்போ தான் செக்கப் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பையனுக்கு 9th month ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோதாங்க வாழ்க்கை, கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ வேகமாக நம்மளை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகுதோ அதோடவே சேர்ந்து நீங்களும் நகர ஆரம்பிச்சுருங்க. எதையாவது ஒன்று நினச்சி ஒரே இடத்துல தேங்கி போயிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு கடந்து போயிட்டே இருங்க. இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தாழட்டும், அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. என்னோட சிஸ்டர் பையனுக்கு காரில் ரெடியாகி கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா பசிக்காது, தூக்கம் வராது, எதுவுமே பண்ணாது, அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு விளையாடிட்டே இருப்பான். நீங்கள் பாருங்கள். மூக்குல விட்டுட்ட அவனுக்கு. என்ன
மரம் வேற, தென்னை மரம் வேற. சன தம்பிட்டு விளையாடு. கோவிலுக்கு வந்தாச்சு. உண்மையாகவே ஒரு ரொம்ப பெரிய மலை இல்லை, ஒரு சின்ன மலை தான். பட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற அந்த ஏரியா ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம அந்த மலை மேலே நின்று பார்க்கும்போது அப்படியே டோட்டல் ஊரும் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக பச்சை பசேல்னு. என்னோடய தங்கச்சியோட ஊர் கிராமம் தான், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கா கிராமம் தான், ஃபுல்லாக விவசாய ஏரியா. ஸோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு என்ன நேரம் வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பசேல்னு இருக்கும். பட் இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி போக போகுது, விவசாயமெல்லாம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ மழை பெஞ்சாலும் எல்லா இடங்கள்லையுமே குளம் ஏரி எல்லாமே அவங்க ஊரில் உடஞ்சி தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. எந்த குளத்துலேயும் ஆற்றுலேயும் அவங்க ஊரை சுற்றி நான் வர வழியெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். ஸோ தண்ணியே இல்லை. நீங்களே பாருங்கள், அப்படியே சுற்றி இருக்கிற ஏரியா பாருங்கள், ரொம்ப அழகாக தெரியுது. நம்ம ரொம்ப உயரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஊரோட அழகை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பரான ஒரு ஏரியாவுக்கு போனோம். அப்புறம் பெருமாளை தரிசித்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்திருந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தரக்கில் நட வந்து சாத்தியிருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes ஆஃப்டர் தான் நான் வந்து நட திறந்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வீட்டுக்கு கிளம்பும் போதெல்லாம் வீடியோ எதுவுமே எடுக்கல, பிகாஸ் இருட்டிருச்சு ரொம்பவே. ஸோ வீடியோ எடுத்தாலும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ பூஜை ஆகிற வரைக்கும் அங்கங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம். மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக போச்சு இந்த வருஷம் நியூ இயர். எனக்கு பிடிச்ச ஏரியாவுக்கு போயிருந்தோம், கோவிலுக்கு போனோம், சாப்பிட்டோம். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது நல்ல ஹோட்டலில் நானே என்னோட ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே ஒரு திருப்தியான ஒரு டின்னர் முடிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக போச்சுது. உங்களுக்குமே இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாத்துக்குமே இந்த வருஷம் ரொம்பவே நல்லா போகணும் அப்படின்னு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காகவுமே நீங்கள் வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு நினச்சி ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வருஷமாவது நம்மளோட சேனலை கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதையே ரெசல்யூஷனாகவும் நான் வந்து எடுத்துருக்கிறேன். அது எல்லாமே உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.